ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டடாங், என்னடா இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன்னேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஒரு 3 days பிஃபோர் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுவும் சொல்கிறேனே, அது என்ன ஸ்டோரி அப்படின்றது, மூட்டு வந்து விலகிடுச்சு. ஒரு சின்ன மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் ஒரு 3 days ஒன்றுமே பண்ண முடியல. நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வெளில வந்தேன். சரி, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஏன்னா தொடர்ச்சியாக வீடியோ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 3 weeks வரைக்கும் கட்டை ரிமூவ் பண்ண முடியாது, ஸோ அப்படியே அசைக்காமல் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு நகர்கிற அளவுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பஞ்சு டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் போனோமா, போயிட்டு வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. ஓகே, ஸோ அதில் கீழே விழுந்ததில் லைட்டாக சுண்டு விரலோட மூட்டு வந்து கொஞ்சம் விலகிடுச்சு. அது போய் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே அடி பட்டுடுச்சு, ஃப்ராக்சர் மாதிரி கிட்ட ஆகிடுச்சு. ஸோ போய் அதுக்கு ஒரு ஒயர் வச்சு அதை தச்சு சரி பண்ணி இப்போ வந்து கையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபீலிங் பெட்டர். ஹாஸ்பிட்டல் வீடியோ காட்ட வேணாம்னு நினச்சாலும் சரி, நான் போடுறேன் பாருங்கள். ரொம்ப இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்கேனா, ஒரு 3 நாள் அப்படியே நம்ம வந்து தாடியும் அதுவுமாக வச்சுட்டு எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ ஒரு வீடியோ போட்டால் ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் தான், ஏன்னா இதையே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கே எனக்கு டைம் எடுத்துருச்சு. சரி, இன்றைக்கி என் சொந்த கதை சோக கதைலாம் ஓகே, நான் டாடா பஞ்ச் ஈவி போய் பார்த்தேன், ரியலி நல்லா இருந்தது. ஏன்னா நான் உங்களுக்கு போன வீடியோவே நான் வந்து பஞ்ச் ஈவியை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமேன்னு போய் கேட்க தான் நான் போயிருந்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது, நமக்கு வந்து அதில் நிறைய வேரியண்ட் வருதுல்ல, அது வாங்கலாமா, நெக்ஸான் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பஞ்ச் கார் நல்லாவே இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. பஞ்ச் காரும் நெக்ஸான் காரும் பார்க்குறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும், ரெண்டுமே நல்லா இருந்தது. பஞ்ச் கார் வந்து டியாகோவோட கம்பேர் பண்ணுறீங்களே, டியாகோவோட கம்பேர் பண்ணும்போதே நல்ல பெருசாக இருக்கும். இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து சூப்பராகவே இருக்குது. அதில் சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்ற மாதிரி இருந்தது. என்னென்னா, அந்த ஸ்ப்ளிட் சீட் அவங்க இன்னுமே கொடுக்கல. ஏர்லியர் வெர்ஷன்லேயுமே வந்து 60-40 ஸ்ப்ளிட் சீட் கொடுக்கல. சரி, அட்லீஸ்ட் இந்த பஞ்ச் ஈவிலேயாச்சும் கொடுத்துருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் சீட் இல்லை, சன்ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க. சன்ரூஃப் நம்ம வந்து இங்கே வீடியோ பண்ண போகிறோம். இதோ இருக்கு பஞ்ச் சன்ரூஃப். என்னடா சன்ரூஃப் சூப்பராக்கா? Sunroof close. Say a command. Sunroof close. இங்க இருக்கு மைக். Okay, close. இங்க பாத்தியா, close ஆயிடு. அதுக்கு நம்மளே பண்ணிரலாம். கலர் என்ன? எங்க இருக்கு கலர்? இதோ இருக்குல்ல. ஆமா. லைட் அங்க எரியுது. நைட் தாண்டா தெரியும். மூட் லைட். மூட் லைட் அங்கங்க இருக்கும்னு நினைங்க. இங்க கூட இருக்கு. இது ஒரு பிரவுச்சர் பார்த்தாச்சு, வீடியோ பிரவுச்சர். இங்க கூட டேஷ்போர்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே வந்து அந்த ஸ்டேரிங்கோட ஸ்டேரிங் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. கொஞ்சம் இப்போ வந்திருக்கிற புது பஞ்சோட ஸ்டேரிங் வீலும் உங்களுக்கு நெக்ஸானோட இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்துருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே பட்டன்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன மாடல் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டைலிங்லாம் கிடைக்கும். அண்ட் டேஷ்போர்டுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ப்ரீமியமாக இருந்தது. அதே ரோட்டரி தான் வச்சுருக்காங்க. டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் அந்த ரோட்டரி மாற்றுற மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைட்டு சார்ஜருக்கு, இது என்ன, இங்கே உங்களுக்கு போர்ட் கிடைக்கிது,
12 வோல்ட்டு நம்மளுக்கு இவி அப்புறமா கிளைமேட் கண்ட்ரோல் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே ஈவன் அலெக்சா கூட இருக்கு. உங்களுக்கு வந்து லைட்லாம் எரியுது பாருங்க. ஈவன் அலெக்சால கூட இருக்கு இங்க. ஏகேஐ இத பார்க்கலாம். சோ இது 269 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது ஏகேஐ. சோ ஆக்சுவலி இது காமிக்கு குட் குட்டாக இருந்தால் வருது. இங்கே இந்த ரிவர்ஸ் கேமராலாம் கூட இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இதில் வந்து ஸோ இதில் பார்க்கிங் எலக்ட்ரானிக் பார்க்கிங் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்பமா இங்க பாருங்க 360 டிகிரி கேமராவா? ஆமாம். இது பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இவன் முன்னாடி கூட பார்க்கலாம். 360 டிகிரி கேமரா 3D இப்படி கூட பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் பார்க்க ஃப்ரண்ட் கூட செமையாட இருக்கு. ஒருத்தன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்புறமா ஏசி ஆன் பண்ணு. ஏசி ஆன் ஆட்டோமேட்டிக் ஏசி. சரி இந்த ஏசி உங்களுக்கு கன்சோல் இருக்கு. எங்கே எங்கே காற்று வருது எல்லாமே வந்துடும். ஏசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஹா, ஃபுல் ஸ்பீடில் இருக்கு உங்களுக்கு. ஃபேன் ஸ்பீடை குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், டெம்பரேச்சர் கூலிங் எடுத்துக்கலாம். ஹில் டிசைன் கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்காங்களா? ஹில் டிசைன் கண்ட்ரோல், ஹெட்லைட் கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா இங்கே இருக்கு, லாக்கு. அப்பமா இங்க பாங்க 360 கேமரா மேக்ஸ் மினிமம். ரியருக்கு வென்ட் இருக்கா? ஓ, ரியர் வென்ட் இருக்கு. சோ இங்க கூட நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 லிட்டர் கிடைக்கும் மாதிரியா. ரியல் டைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 அதுதான், 35 கிலோவாட் உங்களுக்கு பேட்டரி தானே. ஒரு 250லேருந்து 400 கிலோமீட்டர் அவங்க ரேஞ்ச் சொல்கிறாங்க, கிளைம்டு ரேஞ்சு. பட் நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 250லேருந்து 300 வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக. அதாவது நீங்கள் சார்ஜ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே தான் வரும். டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கல. நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ எல்லா ஷோரூம்லேயுமே வந்து டாட்டா பஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, அதுக்காக தான் போனதே. சரி, இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எப்படியாச்சும் உங்களுக்கு வீடியோ பண்ணிடலாம். சரி, பஞ்சு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்களே, ஈவி வந்து கேட்டுட்ருக்கீங்களே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தேன் பாருங்கள். சுற்றி சுற்றி எடுத்தேன். அண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஒரு ஸ்பேஸ் காமிக்கிறாங்களே, போனட் ஓப்பன் பண்ணோன்னே, அது வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அது வந்து அக்சஸரீஸுன்றாங்க. அது என்ன அக்சசரிஸ் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஆனால் அது அக்சசரிஸாக உங்களுக்கு லாஸ்ட்டு மாடல் அவங்களோட எம்பவர் ப்ளஸ் மாடலில் தான் அவங்க வச்சுருந்தது. அதுலேயுமே வந்து எனக்கு அங்கே ஃப்ரண்ட்டு ட்ரங்க் வந்து எனக்கு இல்லை. என்னன்னு கேட்டதுக்கு அது அக்சசரிஸாக வரும் அப்படின்னாங்க. அவ்வளோ 100,000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும், அது அக்சசரிஸாக போடணும் அப்படின்றது அங்கே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. மிச்சபடி ஓவரால் அஸ் அ பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சரி, என்னால் உடஞ்ச கையோடு நான் வந்து ரொம்ப நேரம் இந்த வீடியோவை நான் பண்ணவும் விரும்பலை. நான் உங்களுக்கு சின்ன சின்ன பிட்ஸ் பிட்ஸாக என்னெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, அந்த மறக்காமல் டிஆர் மார்க்கெட் பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நமக்கு இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரி, இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஷிப்பிங் டிலே ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை வச்சாச்சும், எங்கள் அப்பா தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், எங்கள் அப்பாவை வச்சாச்சும் நான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணிடுறேன். கொஞ்சம் இந்த மெடிக்கல் காஸ்ட்டுக்கு அதுக்கெல்லாம் வச்சு உதவும், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டிஆர் மார்க்கெட் பிளேஸில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம குவாலிட்டியில் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. போலோ டிஷர்ட், ரவுண்ட் நெக் டிஷர்ட், பனியன்ஸ் எல்லாமே இருக்குது. முடிஞ்சளவு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால், சரிங்களா? அண்டு இதுக்காக தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்டால் வாங்குங்க, சரிங்களா? சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை ஃப்ரம் தி வக்கர். பை பை.